உன் பையன் கட்டிக்க போற பொண்ணுதான் உன் குடும்பத்தை அழிக்க தயாராயிட்டா. உங்க குடும்பம் அழிய போறத யாராலையும் தடுக்க முடியாது. எங்க போனா இந்த காவேரி? எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கா? காவேரி அக்கா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? மனசு சரியில்லைக்கா. அதுக்கு இங்க வந்து உட்கார்ந்தா சரியா போயிடுமா? வேற என்னக்கா பண்ண சொல்ற? ஆலமர மாதிரி இருக்கிற நம்ம குடும்பத்தை அழிக்க ஒருத்தி வரா, அதுவும் நமக்கு தெரிஞ்சு. ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியல. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நாம ஜோசியம் பார்த்தா எதுக்கு பாப்போம்? ஏதாவது கஷ்டம் இருந்தா இல்ல ஏதாவது தப்பு நடந்தா அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டு பண்ணுவோமா இல்லையா? அதே மாதிரிதான் கோவில்ல பித்து புடிச்சவன் நமக்கு ஜோசியம் சொல்லியிருக்கான். நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ குடும்பத்தை அழிப்பான்னு சொன்னான். நாம அவளை வரவிடாம பண்ணிடுவோம். எங்கக்கா, பெரியவர்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. உங்க குழந்தைனார்கிட்ட சொல்லவே வேணாம். ஏன்னா அண்ணன் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாரு. இவங்களை மீறி நம்ம என்னக்கா பண்றது? பண்ணனுடி, பொம்பளைங்க நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியாம தான் நாம ஏதாவது பண்ணணும். நமக்கு தேவை அந்த பத்து பாத்திரம் தேய்க்கிறவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. கேக்குறதுக்கு நல்லா இருக்குக்கா, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை. நாம தான் ஏதாவது பண்ணி அசோக்கையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்தணும். நான் பாத்துக்கிறேன்டி. இந்த அகிலாவால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. தைரியமா இரு, வா போலாம். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா இன்னும் நல்லதா போச்சு.